ஒருத்தருக்காக மனம் உருகி அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம மனசு எவ்வளோ படபடன்னு அடிச்சுக்கும், அதை பற்றி எவ்வளோ ஆதங்கப்படும் அப்படின்னு அதை உணர்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படி உணர்றவங்களுக்கு எந்த மாதிரியான மெத்தடு, எந்த மாதிரியான வழிமுறைகளை கொடுக்கலாம், அவங்க எதை பண்ணால் அவங்க லைஃப் வந்து ஈஸியாக மாற்ற முடியும். நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, இல்லை புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எந்த மாதிரியான சஃபர், எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க சப்போஸ் ஒரு லவ் பண்ணுறாங்க, இல்லை உறவு முறையை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த மாதிரியான நெகட்டிவ்லாம் வரும் அப்படின்னா, அவங்கள நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ, இல்லை அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால நம்ம வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் வந்து வரும். அவங்க சில டைம் வந்து ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க ஃபோனை பிளாக் பண்ணியிருப்பாங்க, இல்லை மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ண லேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய நெகட்டிவிட்டி இது மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்கள எப்படி அந்த விஷயத்தில், அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே கொண்டு வந்து பாசிட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட சொல்யூஷன். ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட கோச்சிங் எடுத்துக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் கேட்குறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு எப்படி நான் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும், எனக்கு நிறைய நெகட்டிவ் வருது, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, அதிகமாக பேசணும் அப்படின்னா அவன் நம்பர் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து நான் அவங்கள பற்றி பாசிட்டிவாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் பாசிட்டிவாக நினைக்கணும்னு நினைக்க ஆரம்பித்தா அவங்க பண்ண கஷ்டங்கள் தான் எனக்கு கண்ணுக்கு வருது, என் மனசுக்கு தோணுது, அதால் நான் அழுகிறேன், வருத்தப்படுறேன், நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, சடனாக ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு கொண்டு வரதுக்கு இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாகவும் இது இருக்கும், சரியா? ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருதோ, ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஒரு பர்சன் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த கோலில் இருக்கும்போது ஒரு நெகட்டிவ், ஒரு அழுகை, வேதனை இந்த மாதிரிலாம் வருதோ, அப்போல்லாம் நீங்கள் அவங்களோட ஃபோட்டோ இல்லை அவங்களோட இமேஜ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த மெத்தடு வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக வந்து நம்ம உட்காந்து ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்னு பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காது, சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும், உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு நெகட்டிவ்லேருந்து வெளியே வந்துடலாம். நீங்கள் கேட்கலாம், இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வேணாம் படிச்சுக்க கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களே, ஆனால் இப்போவே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆமாங்க, இன்ஸ்டன்ட் சொல்யூஷன், கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மிக பெருசு தான். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம சேர்த்து வச்சு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக வந்து உருவாக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற விஷயத்தை வச்சு சேர்த்து வச்சு தாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி தான் நம்ம இன்ஸ்டன்ட்ஸ் சந்தோஷத்தை, ஒரு பாசிட்டிவ்னஸை கொடுக்கும் போது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் வந்து அதிலேருந்து அழிஞ்சிருது. ஸோ அப்போ வந்து நமக்கு நிறைய சந்தோஷங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்குது. சரி, இப்போ அந்த மெத்தடு வந்து பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இப்போது உங்களுக்கு எப்போல்லாம் அவங்க வந்து பிரிஞ்சு போயிடுவாங்களோ, அவங்க வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகாமல் போயிடுவாங்களோ, இல்லை நம்மளை வந்து ஏமாத்திடுவாங்களோ அப்படிலாம் தோணுதோ, அப்போல்லாம் இந்த மெத்தடு பண்ணுங்கள். இது வந்துட்டு புதுசாக, அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறவங்க, அதாவது லவ்னு சொல்லலை, ஆனால் அவங்க என்ன லவ் பண்ணணும் சொல்லணும், லவ் பண்ண நான் வைக்கணும், அவங்க என்ன லவ் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கக்கூடிய உறவு முறையை சரி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு கணவன் மனைவி, இல்லை ஒரு அப்பா அண்ணன் தங்கச்சி, இந்த மாதிரி நான் எப்போவுமே உறவு முறை அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி தான் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே எடுக்கிறது எப்போவுமே வந்துட்டு ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு
அதாவது ஒரு காதலர்களுக்கு இடைப்பட்ட ஒரு உறவுமுறை தான் நான் இந்த எக்ஸாம்பிளாக பேசுவேன். பட் நீங்கள் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் எடுத்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ எந்த நபரை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரோட ஃபோட்டோ உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ இல்லாதவங்க, அதாவது சில டைம் வந்து ஃபோனில் இருக்கும், சில டைம் சிஸ்டமில் இருக்கும், இல்லை ஒரு ஹார்ட் காப்பி ஒரு நார்மலான ஃபோட்டோவாக இருக்கும் பேப்பரில், இல்லை எதுவுமே இல்லைங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மனசில் அவங்க உருவம் பதிஞ்சிருக்கும். சரியா? இல்லைன்னு மட்டும் யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு பிடிச்சவங்களோட உருவம் மனசில் பதியவே இல்லை அப்படின்னா அவங்க உங்களுக்கு தேவையில்லை, அதாவது உங்கள் மனசு அதை ஏற்றுக்கல அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள நினைவு கூறணும். ஓகே? ஸோ இப்போது அவங்கள பற்றி நிறைய நெகட்டிவ் தாட் வருது அப்படிங்கும் போது அவங்களோட ஃபோட்டோவை எடுங்க. ஃபோட்டோவை எடுத்து ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபோட்டோவை பாருங்கள். சரிங்களா? இல்லை வேணாம், உங்களால் முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் அந்த ஃபோட்டோவை பாருங்கள். எடுங்க, அந்த ஃபோட்டோவை பாருங்கள். சில பேருக்கு 2 நிமிஷம்லாம் தேவையே படாது, ஒரு 10 செகண்ட் போதும். அவங்களேருந்து கண்ணில் தண்ணி வந்து தார தாரையாக கொட்டும். சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்கள ஈர்ப்பு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், அவங்க வந்து விரும்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை எடுத்து 2 நிமிஷம் அந்த ஃபோட்டோவை பாருங்கள். உங்கள் மனசில் என்ன சொன்னால் அவங்க திரும்பி வருவாங்களோ அதை மனசார அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அதாவது நான் இங்கே எக்ஸாம்பிளாக எடுக்க போகிறது என்ன அப்படின்னா, நீ எனக்கு கால் பண்ணு, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் என்ன பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிரு, உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ, நான் உன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், நீ வந்து என்னை சீக்கிரமாக என்கிட்ட வந்து பேசு, நம்ம மனசு திறந்து நிறைய விஷயத்த பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சிக்கலாம், இனிமே வந்து நமக்கு இந்த மாதிரியான பிரிவினை வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல சொல்லணும். ஸோ அப்படி சொல்லும் போது உங்களுக்கு மனசார தான் சொல்லுவீங்க, நீங்கள் வந்து சாதாரணமாக வாய் வழியாக வந்து சொல்லவே மாட்டீங்க, மனசுலேருந்து, அதாவது உங்கள்கிட்டருந்து வர ஒவ்வொரு வார்த்தையுமே மனசுலேருந்து வரும். சரிங்களா? உண்மையான வார்த்தைகளாக இருக்கும், நீங்கள் வந்து அதை உருவாக்க வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக வரும்போது, ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அவங்க மேலே அனுபவிச்சிருக்கீங்க, உங்கள் கடந்த இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமான கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பார்க்கும் போது நீங்கள் அபரிவிதமான அன்பில் வந்து மூழ்கிடுவீங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது அவ்வளோ வரும், கண்ணிலேருந்து தண்ணி வரும், அழுகை வரும். ஸோ நம்ம வந்து நம்மளை எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து, ஒரு மனது அமைதி வந்து வரும் அந்த ஃபோட்டோ மெத்தடை முடிச்சதுக்கப்புறமா. ஸோ இந்த மெத்தடு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் பண்ணலாம், நேரம் காலம் கிடையாது, இடம் கிடையாது, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா இந்த மெத்தடை பண்ணுறதுக்கு நேர அளவு வந்து அதிகம்லாம் கிடையாது. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் அதை எடுக்கிறீங்க, அதை பார்க்குறீங்க, உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்கிறீங்க, மனசார சொல்கிறீங்க. சரியா? சொல்லிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் விட்டுடுங்க. ஓகே? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எதிர்பார்த்த கால், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இது எப்படி நடக்கும் அப்படின்னு கணக்கு போடாதீங்க, யோசிக்காதீங்க. அதே மாதிரி அதை நினச்சி அழுகுத்துக்கிட்டே இருக்காதிங்க. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க கண்டிப்பாக. அதாவது நம்ம அந்த பர்சனை நேரில் பார்த்து பேசின மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும் அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசி முடிச்சதுக்கப்புறமா. இந்த மெத்தட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நேரில் பார்த்து பேசின ஃபீல் வரும் கண்டிப்பாக. இந்த மெத்தடு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு, 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ வந்துட்டு இதை முழுமையாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த நபர் கண்டிப்பாக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்க கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. இந்த மெத்தடுக்கு ஒரு ஸ்பெஷலான டைம், ஏன்னா நிறைய பேர் டைம் தான் எனக்கு வேணுங்க, எப்போங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைமுங்கிறது கிடையாது, இருந்தாலும் அதுக்கான ஸ்பெஷலான ஒரு டைம் சொல்கிறேன். காலையில் எந்திரிச்சா உடனே நீங்கள் அதை பண்ணலாம். மேக்ஸிமம் 5 மணி, ஒரு 5:30 மணி, 5, 4:30 மணி அந்த மாதிரி எழுந்திரிச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் தூங்கிடலாம். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் எல்லாமே வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை பண்ணிடுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1/2 ஹவருக்கு முன்னாடி ஃபோனை வச்சுட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் அந்த மெத்தடை பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக படுத்து தூங்கிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை முழுமையாக பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதை வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் எதிர்பார்த்த லைஃப்பை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.
வணக்கம்.